நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய இரும்பு ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துருப்பிடிச்சிடும். அந்த மாதிரி துருப்பிடிச்ச ஸ்டாண்ட்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த துருவெல்லாம் ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த துருப்பிடிச்ச ஸ்டாண்டெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக வந்து தேய்ச்சி இந்த துருவெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் மே மந்த் அப்டேட் வீடியோ கொடுக்கும்போது இந்த ஸ்டாண்டெல்லாம் துருப்பிடிச்சிருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டிருந்தேன். அவங்க எல்லாமே 3-4 நாள்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டாண்ட் எல்லாமே துருவை ரிமூவ் பண்ணுறதுக்கு 100 நிமிஷத்தில் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா செலவில்லாமல் ரிமூவ் பண்ணியிருக்கேன், ரொம்ப சிம்பிளாக ரிமூவ் பண்ணியிருக்கேன். நம்ம உழைப்பு மட்டும்தான் இதுக்கு மூலதனம். 100 நிமிஷத்தில் 4 பெரிய ஸ்டாண்டு மற்றும் இந்த சப்போர்ட்டிங் ஸ்டாண்ட் எல்லாமே துருவை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்றது சாத்தியமா அப்படின்றத நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய சிசிடிவி ரெக்கார்டிங் ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட எண்டில் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள். உங்கள் கார்டன்லேயும் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் எல்லாமே எப்படி ஈஸியாக அந்த துருவெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி இரும்பு ஸ்டாண்ட்லாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக துரு பிடிக்கும். அதனால தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இரும்பு ஸ்டாண்ட்லாம் பயன்படுத்த வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் ஜிஐ பயன்படுத்துங்க, அப்படி இல்லைன்னா ஏபிஎஸ் கோடர் பைப் பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நம்ம தோட்டத்தும் சில இரும்பு பைப்லாம் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்கின இரும்பு பைப்பு, இதெல்லாம் தூக்கி போட மனசில்லாமல் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லா துருப்பிடிச்சிருக்கு. இப்போ இந்த மே மாதம் நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய செடிலாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம், நிறைய செடிலாம். இப்போ இந்த ஃப்ரீ டைமில் நம்ம இந்த ஸ்டாண்ட்லாம் கொஞ்சம் துருப்பிடிச்சிருக்க ஸ்டாண்ட்லாம் நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதை ஒன்றும் பயன்படுத்தலாம். இந்த துருவெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சாண்ட் பேப்பர் வச்சும் தேய்க்கலாம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சாண்ட் பிளாஸ்டர்னு ஒன்று இருக்குது அதை வச்சு பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா நம்ம மெஷினில் தேய்க்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த மாதிரி நம்ம தேய்ச்சோம்னா சீக்கிரமாக துருவெலாம் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த துருவை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இப்போ போதிக்கு இந்த ஒரு 4-5 ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள். இதில் பிடிச்சிருக்கக்கூடிய துருவெலாம் மேனுவலாக தேய்ச்சி அப்படினா கண்டிப்பாக நிறைய டைம் எடுக்கும். அதை எப்படி சிம்பிளாக பண்ணுறேன் அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இந்த துருவெலாம் நம்ம தேய்ச்சி தான் ஆகணுமா, இது தேய்க்காமல் அப்படியே டேரெக்டாக பெயிண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணலாம். அப்படி இந்த துரு தேய்க்காமல் அப்படியே பெயிண்ட் பண்ணோன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிற பெயிண்ட்டு சீக்கிரமாக உறிஞ்சி வந்துடும். அதனால் இதை பக்காவாக துருவெல்லாமே நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷமாக தாங்கும். அப்படி இல்லை எனக்கு தேவையில்லை ஸ்டாண்டே தூக்கி போடலாமான்னு பார்த்தாலும் கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் புதுசாக ஸ்டாண்ட் வாங்கும்போது நிறைய செலவாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்டாண்டே எப்படி ஈஸியாக துருவெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிளாக எப்படி பெயிண்ட் அடிக்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த துருவெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு மேனுவலாக அது மாதிரி கையில் தேய்க்கலாம், மெஷின் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த மேனுவலாக தேய்க்கிறத விட மெஷின் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ சப்போஸ் இப்போ மெஷின் இல்லாதவங்க மேனுவலாக எப்படி பண்ணுறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டிருப்பாங்க, 18 போட்டிருப்பாங்க, 120 போட்டிருப்பாங்க. இந்த 80 மைக்ரான், 120 மைக்ரான் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட் பேப்பரோட கிரேடு. ஸோ இந்த 18ங்கிறது ஃபஸ்ட் ரஃபாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 120 இருக்குது, அதிலே பார்த்தீங்கன்னா 200-300 வரைக்கும் கூட இருக்குது. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் இரும்பு மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாண்ட் பேப்பர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த துருவு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 80 கிரேடை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 120 அதுக்கு மேலே இருக்க வச்சு நைஸாக தேய்ச்சி ஈஸியாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மேனுவலாக பண்ணும்போது தான் இந்த மாதிரி தேய்ச்சி தான் பண்ணுவோம். ஸோ இப்படி மேனுவலாக தேய்க்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் பேப்பர் மட்டும் கடையில் வாங்கினா போதும், நீங்களே வீட்டில் சும்மா இருக்கும்போது ஈஸியாக இதை தேய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைமிங் ரொம்ப அதிகமாகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பரில் தேய்க்கிறத விட மெஷின் யூஸ் பண்ணால் இன்னும் சீக்கிரமாக தேய்க்கலாம். நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேப்பரில் எப்படி தேய்க்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் மெஷின் யூஸ் பண்ணி சீக்கிரமாக செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல் மாதிரி இருக்குது தான், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிழிச்சலே கையில் கிழிச்சலே கிழியும் வருங்க. நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கிழிச்சிக்கலாம். கிழிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்க்கணும், தேய்ச்சி கூட ஒரு ப்ரஷ் பழைய ப்ரஷ் தான் எடுத்துங்க. அங்கே பாருங்க இந்த துருவெலாம் போச்சு பாருங்க, அழகாக இந்த மாதிரி தேய்ச்சி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டாண்டு இரும்பு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணும்போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டோட காஸ்ட்டை விட அதை திருப்பி திருப்பி ரீபெயிண்ட் பண்ணுற காசு தான் ரொம்ப அதிகமாகும்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலை ஆட்களை வச்சு செஞ்சோம்னா கண்டிப்பாக செலவு அதிகமாகும். அதனால் நம்ம டைம் கிடச்சினா, ஃப்ரீ டைம் கிடச்சா நம்மளே செய்யலாம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு லேபர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 700-800 வரைக்கும் வாங்குறாங்க பெயிண்டர்ஸு. ஸோ நம்மளே செஞ்சால் கொஞ்சம் மீதியாகும். அப்படி உங்களால் செய்ய முடியும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா பெயிண்டர் வச்சு செஞ்சுங்க. அப்படி செய் நீங்கள் பெயிண்ட் வச்சு செய்கிறதா இருந்தாலும் என்ன ப்ரொசீஜரில் செய்கிறது அப்படின்றதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு புரிதல் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு துரு.
இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு பிரஷ் வச்சு தொடச்சிங்கனா போயிடும். உங்கள் கேள்வி தடவை பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கணும். ஸோ இந்த துரு எதுவுமே இல்லாமல் ஃபினிஷிங்காக இருந்ததுன்னா ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மெத்தேடு. இதை விட மெஷின் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக சிம்பிளாக வந்து குறைந்த டைமில் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம எடுத்து காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் மிஷின், ஒரு ஆங்கிள் கட்டிங் மிஷின் இருந்தால் போதும். நம்மகிட்ட ஆல்ரெடி ஆங்கிள் கட்டிங் மிஷின் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்டாண்டு நீங்கள் பெயிண்ட் அடிக்க வேண்டியிருக்குன்னா மிஷினே வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த மிஷினோட ஆர்பிஎம் கொஞ்சம் அதிகம், அதனால் அந்த மிஷினை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அதுக்கு தகுந்த அந்த பிளேடு அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே மாதிரி நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுறவங்கள கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இதை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு செஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு வேலையை ஒரு இந்த மாதிரி துருப்பிடிச்ச ஸ்டாண்ட் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி எப்படி வந்து ஈஸியாக வந்து மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு புரிதலுக்கான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுதான் நான் சொன்ன ஆங்கிள் கட்டிங் மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கிடைக்கும். இதுக்கு நம்ம இந்த ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ் தான். இது பார்த்தீங்கன்னா ஒயர் ப்ரஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காகவே வரக்கூடிய ப்ரஷ். இதை வந்து நம்ம இந்த கன்னில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கன்னில் அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது இது இருக்கக்கூடிய இந்த கார்டெல்லாம் ரிமூவ் பண்ணும். இந்த கார்டோடு இருந்தால் நமக்கு வந்து இந்த ப்ரஷ்ஷை மாட்ட முடியாது. அப்படியே மாட்டினாலும் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை அப்படியே இந்த கார்டோடு ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்ம கிரைண்ட் பண்ணும்போது சில இடத்துல இது இடிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கார்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கார்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆங்கிள் கட்டிங் மிஷின் மற்ற பிளேட்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு ப்ரஷ் ஒயர் ப்ரஷ் மாட்டும்போது மட்டும் இது தேவையில்லை. இதை நீங்கள் கழட்டி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை லூஸ் பண்ணால் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியே வருது. இது பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட்வேர்ஸ்லாம் கிடைக்கும். ஒரு 150 அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன் அந்த பிளேடு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வேலை செய்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் மாஸ்க் போட்டுங்க. ஏன்னா நம்ம இதெல்லாமே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணும்போது இந்த இரும்பு பிசுறதாமே மூக்கில் போகும். டஸ்ட்டு போச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக கோல்ட் ஆகும். இப்போ வேறு கொரோனாலாம் நிறைய இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் போட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணும்போது இதுலேருந்து வரக்கூடிய பிசுறுகள் கண்ணில் படாமல் இருக்கா கண்ணாடி போட்டுக்கலாம். கண்ணாடி இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ஷீல்டு போடுறது பெஸ்ட்டு. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு மட்டும் இல்லை முகத்தை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது பாதுகாக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுல் ஷீல்டு போட்டிருக்கேன். மிஷினில் இந்த ஹேண்டில் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா இந்த ஹேண்டில் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது நம்ம கிரைண்ட் பண்ணும்போது மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உலட்டி விட்டுரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் எங்கேயா போய் இடிச்சிருவோம். அதனால் கண்டிப்பாக இந்த கிரிப்பும் தேவைப்படும். இந்த பக்கம் ரெண்டு கையும் பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சி தான் நீங்கள் கிரைண்டிங் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கிரைண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரைண்ட் பண்ணுது அப்படின்றத நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த 4 ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சிசிடிவியில் கேமராவில் கவர் ஆகும். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ ஒர்க்கை முடிக்கிறோன்றது கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணும்போது நீங்கள் இதை ஆன் பண்ணுங்கன்னா பயங்கர வேகமாக சுத்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அந்த இடத்துல நம்ம கையில் தேய்க்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் தேய்க்கிறது எவ்வளோ நேரம் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா மிஷினில் தேய்க்கிறதால எவ்வளோ சீக்கிரமாக தேய்க்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை எளிமையாக செஞ்சிடும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் தேய்ச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த 4 ஸ்டாண்டு இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. இந்த 4 ஸ்டாண்டு நான் உங்களுக்கு எப்படி நான் இதை கிரைண்ட் பண்ணி துருவெலாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். பொதுவாக நம்ம கிரைண்டிங் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி துரு ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீல் தேயும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒயர் ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா தேயாது. அதோட ஒயர் அந்த எஜ்ஜில் இருக்கக்கூடிய ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரன் ஆகும்போது அந்த எஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த ஒயர் வந்து இருக்கக்கூடிய துருவெல்லாம் ரிமூவ் பண்ணோம். மற்றபடி மெட்டலுக்கு எந்த இது சேதமும் ஏற்படாது. இந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தேயவும் தேயாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவில்லாமல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 9:52 May 2 காலையில் ஆரம்பித்தேன். அது முடியும்போது பார்த்தீங்கன்னா 10:24 இந்த 2 ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ 2 ஸ்டாண்ட் நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு வெறும் 32 நிமிஷம் தான் செலவாச்சு. இப்போ முதல் ஸ்டாண்டை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ 2வது ஸ்டாண்டை எடுத்து நான் இங்கே ஸ்டாண்டில் வச்சு அடுத்து கிரைண்ட் பண்ண போகிறேன். இந்த 2வது ஸ்டாண்டை முடிச்சுட்டு இதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் டைம் காமிக்கிறேன் பாருங்கள். 10:24 இந்த 2வது ஸ்டாண்டும் கிரைண்ட் பண்ணி முடிச்சிருப்பேன்.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 32 நிமிஷத்தில் பெரிய ஸ்டாண்டு 2 ஸ்டாண்டை வந்து நம்ம கிரைண்ட் பண்ண முடியும். இந்த ஒயர் பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அகலமாக கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச் அகலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணும். அப்படி கிரைண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 இன்ச் அகலத்தில் இருக்கக்கூடிய துருவை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வீல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இது நான் இந்த செகண்ட் ஸ்டாண்டை முடித்து எடுத்து வைக்கும்போது 10:24 டைமு. ஸோ ரெண்டாவது ஸ்டாண்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, தூக்கி ஓரமாக வைக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு சின்ன பிரேக், ஏன்னா ஒரு அரை மணி நேரம் நம்ம தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தால ஒரு சின்ன பிரேக் விட்டுருந்தேன். மறுபடியும் நான் 3வது ஸ்டாண்டை கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது 10:49. ஸோ இந்த 10:49 ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் இன்னும் 2 ஸ்டாண்ட், இப்போ மேலே இருக்க ஸ்டாண்டையும் அடுத்து அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய 2 ஸ்டாண்டையுமே கிரைண்ட் பண்ணி முடித்தேன். இது எல்லாமே கிரைண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 38 நிமிஷம் செலவாச்சு. 10:49 ஸ்டார்ட் பண்ணேன்னா 11:27 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 38 நிமிஷம் செலவாச்சு. பார்த்திங்கன்னா 3வது ஸ்டாண்டு கிரைண்டிங் பண்ணி முடித்தாச்சு. இதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக சில லெக்ஸ் எல்லாம் இருந்தது, இந்த லெக்லாம் கொஞ்சம் அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருந்தேன். அதையும் முடிச்சுட்டு அதில் கடைசியாக தான் இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டை வந்து கிரைண்ட் பண்ணேன். ஏன்னா இந்த ஸ்டாண்டு வந்து லெக்கோடு இருந்ததால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தது. ஏன்னா ரொம்ப குனிஞ்சு ஒர்க் பண்ணாமல் ஹைட்டாக இருந்த ஸ்டாண்ட்லேயே ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்தது. அதனால் இந்த ஸ்டாண்டை வந்து கடைசியாக தான் கிரைண்ட் பண்ணேன். ஸோ நமக்கு இந்த 4 ஸ்டாண்டும் கிரைண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 2 ஸ்டாண்டுக்கு 32 நிமிஷமும், இப்போ 2வது 2 ஸ்டாண்டுக்கு 38 நிமிஷமும் கிட்டத்தட்ட 70 நிமிஷம் செலவாச்சு. ஒரு வழியாக 70 நிமிஷத்தில் இந்த 2 ஸ்டாண்டும் கிரைண்டிங் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மறுபடியும் ஒரு சின்ன பிரேக்கு, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு அரை மணி நேரம் நம்ம இந்த மாதிரி குனிஞ்சு ஒர்க் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ நம்ம மறுபடியும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது 10:49, வேலையை முடிக்கும்போது 11:27. மறுபடியும் இப்போ 11:50 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பிரேக் அப்புறம் மறுபடியும் இந்த சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ஸ்டாண்ட்லாம் நம்ம வச்சுருந்தோம். நம்ம கார்டனில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, எல்லா செடி கட்டுறதுக்கு ஒவ்வொரு தொட்டிலையும் சப்போர்ட்டிங் ஸ்டாண்ட் மாதிரி நிறைய வச்சுருப்பேன். அந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 mm திக்னஸ் உள்ள ஸ்டாண்டு, எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்டாண்டுக்கு மேலே இருந்தது. ஸோ இந்த ஸ்டாண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கிரைண்டிங் பண்ணுறேன். இதுவும் பார்த்திங்கன்னா 11:50 ஸ்டார்ட் பண்ண நான், 12:24 வரைக்கும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 34 நிமிஷம் இதுக்கு செலவாச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 12 ஸ்டாண்டு, அதுக்கு சப்போர்ட்டிங் ஸ்டாண்டு எல்லாமே சேர்த்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது எல்லாமே கிரைண்டிங் பண்ணி முடித்தேன். இது முடிகிறதுக்கு 34 நிமிஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 32 நிமிஷம், அடுத்ததாக ஒரு 38 நிமிஷம், கடைசியாக ஒரு 34 நிமிஷம். டோட்டலாக கிட்டத்தட்ட 104 நிமிஷம் நமக்கு செலவாச்சு. 104 நிமிஷத்தில் எவ்வளோ ஸ்டாண்டுமே கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ப்ரஷ்ஷு மறுபடியும் இன்னும் தேயாமல் அப்படியே தான் இருக்குது. இந்த ப்ரஷ் வந்து தேயாது. நான் எதுக்காக இந்த டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 100 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கிரைண்ட் பண்ணி முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கார்டன் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை ஆட் பண்ணியிருந்தேன். இந்த எல்லா வேலையுமே பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் சுலபமாக செஞ்சிடலாம். எப்படி அதை நம்ம சுலபமாக செய்ய போகிறோம் அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணி செஞ்சோம்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாமே துரு பிடிச்ச எல்லாத்தையுமே வந்து துருவு நீக்கியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பெயிண்ட் அடி தொங்க விட்டுறக்கூடிய ஸ்டாண்டு. இப்போது பெயிண்ட் அடிக்கிறத பற்றின வீடியோ அடுத்ததாக கொடுக்குறேன். துருவு நீக்கிற மாதிரி பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் முடிகிற வேலை கிடையாது, அது வந்து 2-3 நாள் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ரைமர் அடித்து தொங்க விட்டுருக்கேன். ப்ரைமர் அடித்து காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கலர் அடிக்க முடியும். நம்ம ப்ரைமர் கலர் எல்லாமே முடித்தாச்சு. அதுக்கு எவ்வளோ நாள் செலவாச்சு, அது எப்படி செலவு கம்மியாக பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி வீடியோ பதிவு பண்ணுறேன். இப்போது நம்ம சொன்ன மாதிரியே ஜீரோ பட்ஜெட்டில் பெயிண்ட் அடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. பெயிண்ட் கண்டிப்பாக காசு கொடுத்தா வாங்கி ஆகணும். ஆனால் பெயிண்ட் அடிக்கிறதுக்கான செலவை குறைக்கிறது எப்படி, குவாலிட்டியாக எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ தனியாக தெளிவாக கொடுக்குறேன். இந்த வீடியோவில் உங்கள் மாடி தோட்டத்திடக்கூடிய ஸ்டாண்டெலாம் எப்படி துருவு நீக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.